எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை இறால் கோலா உருண்டை செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றின பதிவு. வாங்க முட்டையை மொதல் வேக போட்டுக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போது முட்டையை போட்டு வேக வச்சுக்கலாம். முட்டையை போட்டுட்டேன். இந்த முட்டை வேக வைக்கிறப்போ கொஞ்சம் கல் உப்பும் வினிகரும் சேர்த்திங்கன்னா புது முட்டையாக இருந்தால் கூட உரிக்கிறதுக்கு எளிமையாக உரிக்க வரும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையாலாம் தேவையில்லை. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வினிகர் சேர்த்திங்கன்னா எளிமையாக குடிக்க வந்துடும் முட்டை. புது முட்டையாக இருந்தால் கூட வேகட்டும், முட்டை வேகட்டும். கோலா செய்கிறதுக்கு, அதாவது இந்த முட்டை மேலே தடவக்கூடிய கோலா மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். சின்னாமன், காடமம் அண்ட் க்ளோஸ், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஃபெனல் சீட், சோம்பு, க்யூமன் சீட், சீரகம், பெப்பர், மிளகு, பாப்பி சீட்ஸ், கசகசா, க்ளீன்டு ப்ரான்ஸ் நீக்கிய சுத்தம் செய்யப்பட்ட இறால், கிரேட்டட் கோகனட், திருவிய தேங்காய், சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், ஃப்ரைடு கிராம் உடைத்த கடலை, ஆனியன் வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சாப்டு கோரியாண்டர் லீவ்ஸ். இதில் அதாவது கொத்தமல்லி தழையை தவிர்த்து மற்ற எல்லாமே அரைச்சிக்க வேண்டியது தான். ஆனால் அரைக்கிற முறை தான் கொஞ்சம் வேறுபடும். அதாவது ஒவ்வொன்றா போடணும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பொருட்களை போட்டுருங்க. அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை முதல்ல போட்டு அரைச்சிடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் அளவாக எடுத்து வச்சுருக்கேன். இதோட தேங்காயும் போட்டு முதல்ல நல்லா அரைச்சிக்கோங்க. உடைத்த கடலை இருக்கு இல்லையா, அதாவது இதை வந்து தனியாக அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற மசாலா பொருட்களோடு போட்டு அரைச்சிங்கன்னா நைஸாக அரைப்படாது. அதனால் இதை தனியாக காய்ந்த ஒரு இதில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதை உடச்சக்கல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த தேங்காய் மசாலாவை அரைச்சி எடுத்துப்போம். தேங்காய் கொஞ்சம், தேங்காய் பாருங்கள் கொஞ்சம் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வெங்காயம், உப்புத்தூள் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைத்த உடைத்த கடலையை போட்டுக்கோங்க.
அதாவது தண்ணி ஊத்தாம அரைக்கணும். அதனால தான் இது பண்ணுது. இப்போ இலால போட்டு அரைச்சுக்கோங்க. நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப இதாக இருந்ததுன்னா, தண்ணி இப்போ ஈரப்பதமே இல்லாமல் இருந்ததுன்னா தெளித்து, தண்ணி தெளித்து அதே மாதிரி உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. நீங்க கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை பாருங்கள், முட்டை பவுச்சு எடுத்தாச்சு. இப்போ முட்டையை உரிச்சுக்கலாம். பாருங்க, முட்டை உரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, இது மாதிரி தான் வந்துடும். இதை பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம். இப்போது இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிப்போம். மிக்சி ஜார்லேருந்து அதாவது நான் சொன்ன மாதிரியே அரைச்சிங்கன்னா நல்லா அரைக்க வரும். அதாவது முதல்ல அந்த மசாலா பொருட்கள் கனமாக இருக்க மிளகு, சீரகம், தேங்காய், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. தேங்காவை வந்து திருகி போட்டிங்கன்னா நல்லா அரைப்படும். அதுக்கப்புறம் உடச்ச கல்லையை பொடி பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லா அரைப்படும். இது மாதிரி ஒவ்வொரு இதாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைப்பட்டுடும். இப்போது வலிச்சு எடுத்துக்கிட்டோம். இதை பாருங்கள், கொத்தமல்லி நறுக்கி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். பிசைஞ்சு கோலாவை உருட்டி போட வேண்டியதுதான். இதோ நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டோம், கொத்தமல்லி போட்டு நல்லா. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த அவுச்ச முட்டை மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கணும், ஒரு மேல் ஓடு மாதிரி கொடுக்க வேண்டியதுதான். வாங்க, கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒட்டாது. தண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, தொட்டுக்கோங்க. தொட்டுக்கிட்டு அந்த கோட்டிங் கொடுத்தீங்கன்னா ஒட்டாது. இதை பாருங்கள், உருண்டை எடுத்துக்கிட்டு இது மாதிரி தட்டிடுங்க. தட்டிட்டு அந்த முட்டை மேலே வச்சு அப்படியே கோட்டிங் கொடுங்க. அப்படியே உருட்டிட்டு வரப்போ உங்களுக்கு அப்படியே முட்டை அப்படியே இதாயிடும். பாருங்கள், நல்லா இதாயிடுச்சு.
இந்த முட்டை ஷேப்க்கே வந்துருச்சு பாருங்கள். தண்ணி தொட்டுட்டு செஞ்சீங்கன்னா இதாகிடும். அதே மாதிரி அந்த முட்டையை செஞ்சிடுவோம். செஞ்சுட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதான் நமக்கு வேலை. ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி தொட்டுக்கோங்க. பாருங்க நல்லா ஊற்றியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறது தான் நமக்கு வேலை. இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடுவோம். இப்போ நம்ம முட்டையில் அந்த கோலா மசாலாவை நல்லா சுற்றி பரட்டி வச்சுட்டோம். வாங்க இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ போட்டுடலாம். கொஞ்சம் இது என்ன பண்ணுங்கள், மேலே அந்த சூடாக இருக்க எண்ணெயை கொஞ்சம் எடுத்து ஊற்றி விட்டுருங்க. ஏன்னா ரெண்டும் ஒட்டாமல் இருக்கணும் திருப்பி போடுறதுக்கு. இதையும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறது, வெந்துட்டு இருக்கிறப்பவே இந்த சுட இருக்க எண்ணெயை கொஞ்சம் மேலே ஊற்றிட்டிங்கன்னா இந்த முட்டையை சுற்றி உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா கோலா உருண்ட மசாலா திணிஞ்சு வராது. வெந்துடுச்சு ஒரு பக்கம், வெந்துடுச்சுன்னா திருப்பி போடலாம். வந்துருச்சுனாலும் இது பண்ண வேண்டாம், இருக்கிற இதை விடுங்க. அதாவது எண்ணெய் சட்டியில் போய் ஒட்டிக்கிச்சுன்னா இதாக இருக்கும், அதனால தான் நல்லா கொதிக்க கொதிக்க போடுங்க. கொதிக்க கொதிக்க போட்டிங்கன்னா ஒட்டாது. வேகணும் இல்லையா, சுற்றி வேகணுன்றதுனால கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக விடுங்க. வெந்துடுச்சு.
நல்லா வெந்திருச்சு எடுத்துலாம் முட்டை கோலா உருண்டை தயாராயிடுச்சு பாருங்க இருங்க உங்களுக்கு நறுக்கி காட்டுறேன் இது சாஸ் தொட்டு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் சோத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம் மாலை நேர சிற்றுண்டியாவும் சாப்பிடலாம் வாங்க இப்போ உங்களுக்கு நறுக்கி காட்டுறேன் பாருங்க ஏதா சாப்பிடாத பசங்க கூட இது மாதிரி கோலா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதாவது இந்த முட்டை கோலா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாஸ் வச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு மாலை நேர சிற்றுண்டியா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க அதாவது இதை என்ன பண்ணலாம்னா ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி பூண்டு இஞ்சி நல்லா நைஸாக நறுக்கி போட்டு சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் போட்டு சில்லி சாஸும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இந்த முட்டையும் போட்டு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் தொக்கு மாதிரி வெயில்லன்னா இப்படியே சாஸ் வச்சும் சாப்பிட்லாம் இதான் ஒரு வித்தியாசமான முறையில் எறா வைத்து இந்த முட்டையை உச்ச முட்டையை வச்சு அந்த கோலா உருண்டை மசாலாவை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு பதார்த்தம் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதை செஞ்சு சுவைத்து மகிழுங்கள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க எறான்றது அவங்களுக்கு தெரியாது சாஸ் வச்சு கொடுக்குறப்ப சாப்பிடுவாங்க உண்டு மகிழுங்கள்